Hi friends, welcome to GA Tech Tamil channel. I'm Bhuvanesh. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா WhatsApp Aero அப்ளிகேஷனை எப்படி வந்து அப்டேட் பண்றது அத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஏன்னா அதிக நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க WhatsApp பழைய வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வெர்ஷன் முடிஞ்சு ப்ரோ எப்படி வந்து அப்டேட் பண்றது அத பத்தி சொல்லுங்கன்னு அதிக பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த ஒரு வீடியோ போதும், நீங்க வந்து ஈஸியா வந்து கத்துக்கலாம் எப்படி அப்டேட் பண்றதுன்னுட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் வந்து பழைய வாட்ஸ்அப் ஏரோ வந்து யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நியூ மாடல் வந்து யூஸ் பண்ணாலும் சரி, இப்போ வந்து வாட்ஸ்அப் ஏரோ வந்து ஓப்பன் பண்ணிங்க. சப்போஸ் இந்த வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிருந்துச்சுன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் உள்ள என்டர் ஆகும் போதே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு கேட்கும். அந்த டவுன்லோட் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணாலே போதும், அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசரில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகி உள்ளே லோட் ஆகும். சப்போஸ் அந்த ப்ரௌசரில் வந்து அந்த வெப்சைட் ஒர்க் ஆகணும்னா அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லிங்க் வந்து அதில் பேஸ்ட் பண்ணிங்க. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அந்த அப்டேட் பண்ணுறது வந்து எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஏரோ ப்ரிவிலேஜஸில் வந்து போயிடுங்க. மேலே போயிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்டேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வெப் டவுன்லோட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப் டவுன்லோட் கொடுத்தனே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரௌசரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு வெப்சைட் உள்ளே போகுது. பட் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது எம்ஐ மொபைல், என்னோடய ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ ப்ரௌசர் வந்து பிளாக் ஆகிடுச்சு, அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த லிங்க்கை வந்து நான் மேலே இருக்குது பார்த்தீங்களா டேபு, அதில் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். இந்த லிங்க்கை மட்டும் காப்பி யூஆர்எல்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிங்க. இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. உங்களோட உங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசர் இருக்குல்ல, அதை வந்து ஓப்பன் பண்ணிங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்தமாரி டிஃபால்ட்டாக அதே தானே ஒரு ப்ரௌசரில் போவோம், அந்த ப்ரௌசரில் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் அதிலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு உங்களோட குரோம் ப்ரௌசரில் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. எனக்கு அந்த ப்ரௌசரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ஒர்க் ஆகுது, அதனால தான் நான் குரோமில் வந்து இந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. ஃபஸ்ட் வந்து இந்த சேஞ்ச் லாங்குவேஜ் இருக்குல்ல, அதில் வந்து இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த தட் சீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது வந்து கிளிக் பண்ணுங்கள். இது இந்த தட் சீட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தட் சீட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேஜ் உள்ளோட ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் தட் சீட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டைம்ஸ் அந்த தட் சீட் ஆப்ஷன் வந்து பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதேமாரி லோட் ஆகும் ஒரு பேஜ். இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்ஸ்அப் ஏரோ அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனே வந்து இது உள்ளே தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேஞ்ச் லாங்குவேஜ்னு ஆப்ஷன் இருக்கும். பட் இதில் நீங்கள் வந்து எதுவும் கிளிக் பண்ணுவோன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. வந்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா WB Aero version 8.14. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 8.40 வெர்ஷனும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 8.40 பீட்டா வெர்ஷன். மொத்தம் ரெண்டு சாஃப்ட்வேர் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பீட்டா வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணுறேன், ஏன்னா அதில் தான் எல்லா ஃபியூச்சருமே இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த டவுன்லோட் அதை வந்து கிளிக் பண்ணாலே போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேஜ் வந்து லோட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே டவுன்லோட் பீட்டா வயா மீடியா ஃபயர்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி வந்து ஒவ்வொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் விடும், அது வரையும் விடணுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீடைரக்ட் மீன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதான் வந்து அந்த சாஃப்ட்வேர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிகே ஃபார்மெட்டில் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாரி இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணால் போதும். சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் பழைய சாஃப்ட்வேர் அதாவது வெர்ஷன் வந்து முடிஞ்ச சாஃப்ட்வேரை வச்சுருந்து இது வந்து இன்ஸ்டால் பண்ணும் போது சப்போஸ் ஏதோ எரர் அடிச்சிச்சுன்னா அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது பீட்டா வெர்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா இதில் தான் எல்லா ஃபியூச்சருமே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.